Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஆரி தாம்பூர் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு டைப் வந்து எப்படி ஸ்டிச்சிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து திலகம் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த திலகம் ஷேப்பில் எப்படி நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச்சிங் வந்து போடலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து டபுள் த்ரெட்டாக எடுக்கணும். டபுள் த்ரெட்டாக எடுத்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த திலகம் ஷேப்போட பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரில் அவுட்லைன் மாதிரி ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். நம்ம அந்த எந்த ஷேப் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோமோ அந்த ஷேப்பை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்பக்கமாக நம்ம வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம அந்த அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்லைன் செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள் பக்கமாக ஃபில் பண்ண போகிறோம். தாம்பூர் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நிறைய ஃபில்லிங் மெத்தடுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சின்ன சின்ன மோட்டிவ் டிசைன், நம்ம ப்ளவுஸில் போடக்கூடிய ஒவ்வொரு டிசைனுக்குமே நம்ம இந்த மாதிரி தாம்பூர் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி அந்த டிசைனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே எந்த ஷேப் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட போகிறோமோ அந்த ஷேப்போட அவுட்லைனில் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்து முடிச்சாச்சு. ரொம்ப லென்த்தியான செயின் ஸ்டிச்சிங்காக போடாதீங்க, ஓரளவுக்கு கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து அந்த ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வந்து இதோட உள் பக்கமாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து எப்போவுமே நம்ம வந்து வெளி அவுட்லைன்லேருந்து தான் நம்ம வந்து உள் பக்கமாக ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். பாருங்கள், நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது கொஞ்சம் லூஸாக தான் நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். ரொம்ப சின்னதாட்டும் நான் வந்து செயின் ஸ்டிச்சிங் போடல, அதே மாதிரி பெரிய சைஸ்லையும் செயின் ஸ்டிச்சிங் போடல. ஓரளவுக்கு கரெக்டாக வர மாதிரி நான் வந்து செயின் ஸ்டிச்சிங் போடுறேன். போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே, அந்த செயின் ஸ்டிச்சிங்க்கு பக்கத்துலேயே கேப் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபில் பண்ணும்போது நீட்டான ஃபில்லிங்காக கிடைக்கும். கரெக்டாக பாருங்கள், கேப் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சிங்க்கு பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து த்ரெட்டு வச்சு ஸ்டிச்சிங் போடும்போது ரொம்ப டைட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக விட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போடணும். அப்படின்னா நம்மளோட த்ரெட்டும் நம்மளோட நீடலும் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக லூஸாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபில்லிங் வந்து சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். இதே நீங்கள் வந்து த்ரெட்டும் நம்மளோட நீடலும் நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதே நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது அந்த இடம் வந்து நமக்கு ரொம்பவே சுருங்கி அந்த ஷேப்பே நமக்கு கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து போடுங்க. தாம்பூர் ஸ்டிச்சிங் வந்து போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் போடணும். ஆனால் பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சிங்க்கு பக்கத்துலேயே போட்டுட்டு அவுட்டர்லேருந்து நம்ம வந்து உள் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தாம்பூர் ஸ்டிச்சில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து லூஸாக ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி நீடலும் நீங்கள் வந்து லூஸாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சென்டரில் வரும்போது அந்த ஸ்டிச்சிங் போட்டு நம்ம வந்து சென்டரில் வரும்போது ரொம்ப வந்து லூஸாக இருக்காது. த்ரெட் வந்து ரொம்ப லூஸ் ஆகாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த சென்டரில் வர வர அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து நிறைய போடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போடும்போது த்ரெட்டையும் நீடலையும் கொஞ்சம் லூஸாக பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போட்டு இந்த மாதிரி அவுட்டர்லேருந்து உள் பக்கமாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஆரி தாம்பூர் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு டைப்புக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து அவுட்டர்லேருந்து உள் பக்கமாக ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். ரொம்பவே ஈஸி. இதுவரைக்கும் நம்ம வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தவங்களுக்கு இந்த தாம்பூர் ஸ்டிச்சும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து த்ரெட்டும் நீடலும் கொஞ்சம் லூஸாக பிடிச்சு செயின் ஸ்டிச்சிங் ரொம்ப சின்னதாக போடாமல் ஓரளவுக்கு கரெக்டாக போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீட்டான தாம்பூர் ஸ்டிச் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள்,
எண்டில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும் தாம்பூர் ஸ்டிச். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹைலைட்டாக தெரியும். அதுக்காக நான் வந்து ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்மால் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சிங்காக பீட் ஸ்டிச்சிங்காக நம்ம நார்மலான சீவிங் த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த சீவிங் த்ரெட்டை வச்சு இந்த திலகம் ஷேப் ஃபுல்லாகவே சுற்றி நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆன்டிக் பீட் தான் யூஸ் பண்ணுறேன், ஆன்டிக் பீடில் ஸ்மால் சைஸ், அதனால நான் வந்து ரெண்டு பீடு வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறேன். இதே நீங்கள் வந்து ஆன்டிக் பீடில் பெரிய சைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பெரிய பீடு யூஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் பீடை தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்மால் பீடு வந்து சின்ன சைஸ் பீடு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டபுளாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த திலகம் ஷேப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு கரெக்டாக அந்த அவுட்டர் லைனில் ஸ்டிச்சிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் வந்து பேசிக்லேருந்தே ரொம்பவே டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலில் நான் வந்து ஆரி ஒர்க் வீடியோஸ் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆரி ஒர்க் ஃபார் பிகினர்ஸ், ஆரி ஒர்க் ஃபார் டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரி ரெண்டு ஹெட்டிங்கில் இருக்கும். ரெண்டு டாப்பிக்கில் எது வேணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேசிக் வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து பிளேலிஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பேசிக் வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எண்டில் கரெக்டாக ஃபில் ஆகிற மாதிரி அந்த கேப் இருக்கிற இடத்துல எந்த பீட் கொடுக்கணுமோ அந்த பீட் கரெக்டாக கொடுத்து நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. பீட்ஸ் வச்சு இந்த திலகம் ஷேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதும் இந்த திலகம் ஷேப் வந்து நமக்கு ஹைலைட்டாக அழகாக தெரியுது. பிகினர்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி தாம்பூர் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு டைப் இது. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஃபில்லிங் மெத்தடுக்கு, சின்ன சின்ன மோட்டிவ் டிசைனுக்கு எல்லாமே ஃபில்லிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.